ப்ரோ, இந்த மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, யார் எதாவது பார்த்தீங்களா சொல்லுங்க. ராக்கெட்ரி நல்லா இருக்குன்றாங்க. என்னோட நான் வழக்கமாக பார்க்குற ஒரு யூடியூப் ரிவ்யூவர் அதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்பி போகலாமா, இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யார் சொல்லுங்கள். ப்ரோ ஓபன் பண்ணவா? ரிவ்யூ ஓபன் பண்ணவா இல்லை ப்ரோ? இவர் ஃபிலிம் ரியாட்டுன்னு ஒருத்தர், அவர் தான் ஏதோ சூரிய ரிப்போர்ட்டர், இந்த வருஷத்தோட சூரிய ரிப்போர்ட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்க போலாமா போலாமா இருக்குது. ஆனால் ஸ்லோவாக போகுது, அது போக இந்த சயின்ஸ் விஷயமும் நிறைய வருது, அதெல்லாம் புரியும் என்னன்னு தெரில, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கணுனாங்க. ஆனால் படம் வந்து ஒரு தரமான படம் தான் சொன்னாங்க, ஆனால் ஸ்லோவாக தான் போகுதுன்னு சொன்னாங்க. மற்றபடி மற்ற மூணு படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. ராக்கெட்ரிக்கு நல்லா இருக்குங்க. மாமனிதன் பார்த்துட்டீங்களா ரமேஷ் ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் பார்க்கல ப்ரோ. மாமனிதன் பார்க்கல. அது அது என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? மாமனிதன் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ஓகேவான படம் தான், ஆனால் அது வந்துட்டு என்ன சொன்னால், அதுவும் இதே மாதிரி தான் நல்ல ஸ்லோவாக போகுது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஆனால் ஓகேவான படம் தான் அப்படின்னு சொன்னாங்க மாமனிதன். ஒரு சில பேர் நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஓகே தான், ஏன்னா நான் மாமனிதன் பார்த்துட்டேன், நிறைய பேர் ஸ்லோன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது பெருசாக தெரில. ஸோ அதுதான் ஸ்லோனா நீங்கள் எந்த மாதிரி ஸ்லோன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல. அதாவது என்ன ப்ரோ சொல்கிறது, இப்போ என்னென்னா ஸ்லோனா எப்போ ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு மாசம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தாலே அவங்களை வந்து ஸ்லோன்னு தான் சொல்லுவாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லனாலே அந்த மாதிரி சொல்றாங்க. அது அட்ரஸ் வந்து சொல்லுவாங்க. இல்ல இப்போ நான் கேம் கேட்ட கேள்வி தான், அது ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு மாதிரி த்ரில்லர், அப்புறம் அந்த பரபரப்பு, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதுலயே செட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அதே தானா? இந்த கேஜிஎஃப் ஒரு நாள் பேசனது தான் வந்து கேஜிஎஃப்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை இந்த மாதிரி பரபரப்பாவே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மத்த படத்தல இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. அது ஓகேங்க, ஃபேமிலி ஃபேமிலி என்டர்டெயினருக்கும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே காமிக்கணும்னு அது எப்படிங்க? அதான் அதே தான் நான் சொல்ல வந்தேன் ப்ரோ. இப்போல்ல ஃபேமிலி என்டர்டெயின் இல்லை, இப்போ ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டோரியிலேயே நடுவில் வந்து அப்படிதான் ஒரு பொறுமையாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இந்த ரோலு, அந்த கொஞ்சம் டீப்பாக எமோஷன் கலந்து போகுது. ஏன்னா அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரபரப்பாக பார்த்துட்டு திடீர்னு ஸ்லோவாக போனால் அது ஒரு ட்ராபேக்காக எடுத்துக்கிறாங்க. அது ஸ்டோரியில் அது ஒரு அங்கமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில எமோஷன் நம்ம கன்வே ஆகணும்னு வைக்கலாம், அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கான பேஷன் கண்டிப்பா இருக்கணும், அந்த பொறுமை வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது இருக்கணும். ஆனா அது வந்து எத்தனை பேர் அந்த பொறுமையா இதுவா பாக்குறாங்களோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க. அப்படிதான் படமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து லேக், ஸ்லோ அப்படி இப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எமோஷன்னா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இப்போ எமோஷன்னாலே இப்போ அந்த சிவா படத்தெல்லாம் வரும் பாத்தீங்களா, அழுகு அழுன்னு சொல்ற பேக்ரவுண்ட்ல மியூசிக்க போட்டு ஒன்னு இவங்க அழுது அந்த மாதிரிலாம் இவங்க கன்வே பண்றாங்க. ஆனா அது வந்து திகட்டுறது அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. பட் வந்து அது லைட்டா சுண்டி விட்டாலே இந்த கடைசி விவசாயம்லாம் இந்த கிரேட் எமோஷன் அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த தாத்தா தூங்குறது அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அப்படி பழக்கப்பட்டு போகலாம். அது நல்லா இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது அதுவும். ஸோ எங்கே ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் தான் பிடிக்குது போல் எல்லாருக்கும். அது ஒன்றுதாங்க. விக்னேஷ் ப்ரோ. ஆ சொல்லுங்கள் ப்ரோ. மாயன் நல்லா இருக்கா? ஆ எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. இல்லை நான் என்ன பார்க்கல, அதான் பார்க்கலான்னு தான் கேட்டேன். என்ன மாதிரி ஸ்டோரி அது? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து நான் ஒரே ஒரு இது விஷயம் மட்டும் சொல்றேங்க. இந்த சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க, இந்த திருநள்ளாறுல சேட்டலைட், அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த படத்துல அதெல்லாம் வராது, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை ஓகே அதெல்லாம் ஃபிக்ஷன் தான், அதெல்லாம் இது அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது அப்படி இப்படின்னாலும், நம்ம கேட்கறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே இதெல்லாம் இல்ல இருக்கு இல்லைன்ற தாண்டி இது கதையை கேட்க நல்லா இருக்கு, பிரபஞ்சம் அந்த இதெல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பா பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே
ஏன்னா அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு சயின்ஸுக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் அவங்க ஒரு லாஜிக்கு ஒரு ரீசனு நிறைய கொஞ்சம் இதுல டீட்டெயிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. இது வந்து விக்னேஷ்பூர், இது வந்து கொஞ்சம் தம்ப் அண்ட் லெவல்ல கொஞ்சம் போகுது, ஆனா வந்து இது சர்வை பிளஸ் வந்து இந்த கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் போகுது. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தம்ப் அண்ட் லெவல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இது வந்து நான் எப்படி சொல்றது, இது இன்னொருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இது வந்து தமிழ் டாவன்சி கோடு அப்படின்ற சொல்லியிருந்தாரு. அது மேபி அப்படி அப்படியும் அப்படியே இது பண்ணலாம். இந்த படத்துல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ஓ, அடுத்து இதான் நடக்க போதுன்னு கெஸ் பண்ண முடியாது. இவங்க எப்படிதான் கெஸ் பண்ணவும் முடியாது. ஒரு சில விஷயங்கள் அப்படியே இது கொண்டு போவாங்க. எல்லாத்துக்கும் ரீசன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தியேட்டர்ல பார்த்தா கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்கிறதுனால தியேட்டர்ல பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மொபைல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிலிம் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் அந்த எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த த்ரில்லிங் எஃபெக்ட் வேணும், உங்களுக்கு த்ரில்லிங் மூவிலாம் பிடிக்குது அப்படின்னா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபெக்டா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. கார்த்திக் ப்ரோ, இது இப்போ யுவன் வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த ரம்பம் பம் சாங். ஆக்சுவலாக நான் நேற்று இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த ப்ரோமோவும் சரி பாட்டும் பாரு. அவர் வந்து அந்த பேர் வச்சாலும் சாங், அந்த பழைய இளையராஜா சாங் அகெயின் இதில் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி அகெயின் இதில் ட்ரை பண்ணுறாரு. இது எப்படி இவர் ஒருவேளை அது ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்றதுனால இவர் அகெயின்ற மாதிரி இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம்? நீங்க, நான் இன்னொன்று சொல்லுவேன் ப்ரோ, அதாவது பழைய படங்களை ரீமேக் பண்ணி புதுப்பிக்கிறதாகட்டும் சரி, பழைய பாட்டுகளை புதுப்பிக்கிறாட்டும், நான் எப்பவுமே இதை வரவேற்பேன் ப்ரோ. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அந்த சாங் நம்ம கேட்டிருப்போம், அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சீன்ஸை வச்சு அதை திரும்ப வந்து பூம் பண்ணும்போது அது பார்க்கவும் நல்லா இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் நம்ம வரவேற்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செக்டர்லாம். அது ஓகே ப்ரோ. ஆனா இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ மைக்கேல் மதன் காமராஜன்ல அந்த பாட்டில் அந்த சிச்சுவேஷன் அந்த அந்த ஒவ்வொரு கமல் அந்த ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைம்ல இந்த இந்த பாட்டு வந்து இப்போ சந்தானம் சார் அதுலயே அதே மாதிரி வருது இல்ல, அதே மாதிரி சீன்ஸ் தான, அது அப்படியே புதைக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அவ்வளவுலாம் பார்க்க வேணாம் ப்ரோ, சினிமாவை சினிமாவை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா படமே பார்க்க முடியாது. தல நான் என்ன சொல்றேன், அது கரெக்ட் தான், டைட்டில் விஜய் டிவி சீரியல் எல்லாம் அதுதான். நீங்க ஒரு பிரிப்பேர் போறீங்களா? இப்ப சினிமாங்கிறது எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டேக் அவே ஆன சினிமாவும் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்மான சினிமாவும் இருக்கு. ஓகேவா, நான் என்ன எதிர்பார்ப்பேன், என்டர்டைன்மெண்ட்ல ஏதாவது டேக் அவே இருக்கான்னு எதிர்பார்ப்பேன், அவ்வளவுதான். இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னா நான் அந்த சினிமாவை வந்து அவ்வளவா எடுத்துக்கிறது கிடையாது, கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கிறது. சோ அதுதான் நான் என்ன சொன்னேன், அந்த படத்துலயும் அந்த அதே அந்த படத்துல வந்து சந்தானம் ரெண்டு சந்தானத்தை யூஸ் பண்ண ரெண்டு மூணு சந்தானம் வரும், அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருக்க சின்ன சின்ன கோளாறுகளும் சொல்லியிருப்பாங்க. அது ஆவரேஜான மூவி, அந்த இடத்துல வந்து ரெண்டு சந்தானம் வர்றதுனால தேவைப்படுது அந்த பாட்டுக்கு. ஓ ஆமா ப்ரோ, ஆமாமா, இப்பதான் நான் கவனிக்கிறேன். ஆக்சுவலா அதுலயே அதே ரெண்டு கமல், இதுலயே வந்து மல்டிபிள் கமல்ஸ் சேம் சாங் அதே மாதிரி. பரவாயில்ல, அதனாலதான் பரவாயில்ல, ஒரு டிகோடா போயிட்ட போல. அதான் அதுலயே தெரியும், அதான் நான் சொல்றேன், தேவையானதான் வைப்பாங்க அவங்களை டேரக்டர்ஸ் வந்து இதே மாதிரி, அவங்க அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜர் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க, அது மாதிரி சீன்ஸ் இதுல இருக்கும், அதனால வச்சிருக்கிறாங்க. தவிர தேவைப்பட்ட மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கபடி சீன்ஸ் இருந்தது,
உள்ள இந்த மாதிரி கபடி சீன் அதுக்கு நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டா ஏன் பழைய ஆல்ரெடி ஒரு கல்ட்டான ஒரு சீன்ஸ் இருக்கு, அதை பண்ணா இந்த சீனை இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகும், மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு கார்த்திக் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இணைந்த கைகள் வந்து அகைன் பார்ட் 2 இந்த விக்ரம் எப்படி ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் அந்த அந்த ரிட்டையர்டு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவளால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி. இணைந்த கைகள் வந்து ராக்கியும் சரி அருண் பாண்டேனா அவரும் சரி இப்போ வந்து அவருக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க அந்த ரிட்டையர்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அருண் பாண்டேனுக்கும் சரி ராக்கிக்கும் சரி அந்தளவுக்கு வயசு ஆகலைன்னு எனக்கு தோணுது. அருண் பாண்டியன் பண்ணலாம், இப்ப கமல் சார் வந்து அவரோட வயசுக்கு அது பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வயசு ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அவங்களுக்கான வியாபாரம் இல்ல இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இங்க வந்து விக்ரம் படமே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கமல் சார் மட்டும் கிடையாதுங்க, மல்டி ஸ்டார் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அங்க மலையாளி ஸ்டார் நிறைய போட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனு அந்த ரைட்டிங்ல இருந்து எல்லாமே அதுல வந்து சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இணந்த கைகளா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மல்டி ஸ்டார் போடணும், அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹைப் ஏத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார் காஸ்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த அளவுக்கு பட்ஜெட் தாங்கணும், அந்த படம் வந்து வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். நீங்க சொல்ற மாதிரி ஏனோ தானோ எடுத்தா சரி வராது அந்த படம். ஏனோ தானோ எடுக்கணும்னு எடுத்தோம்னா உற்பத்தாகாது. ஒரு ப்ரீ பிளான்டு வெல் ப்ரீ பிளான்டா இருக்கணும் ஆல்ரெடி அந்த. ஏன்னா உங்களுக்கு விக்ரம்ல பிளஸ் என்னன்னா அங்க நடிச்சவங்களாகட்டும் அங்க இருக்கிறவங்களும் இப்பயும் இருக்கிறாங்க, அதுவும் கமல் மாதிரி வெல் நோன் ஆக்டர், அவரை போய் சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சவர் லோகேஷ் கூட கூட இருந்தாரு. அவர் கேட்ட உடனே அவர் கேட்ட M16 ஆகட்டும் கேட்டவனே அசால்ட்டா அதை எடுத்துறாரு, பொறி உருண்ட பக்கத்து கடையில வைக்கிற மாதிரி எடுத்துறாரு, என்ன தேவையோ அதை பண்ணி தராரு. சி அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இணைந்த கைகள்ல இவ்வளவு டெக்னாலஜி வேணும் அப்படி இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இப்ப அப்டேஷனா இருக்கும் அது மாதிரி பண்ணணும் அவ்வளவுதான். நீங்க சொன்னதுல ரெண்டு பாயிண்ட் நல்லா கிளாரிஃபையா இருக்கு, அதாவது வெல் நோன் ஆக்டர் அண்ட் மார்க்கெட் இப்ப இருக்கிற மார்க்கெட். சோ வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிரதர்ங்களுக்கு ஃபுல்லாவே என்னென்ன பண்ணனும் ப்ரீ பிளான்ட். அவருக்கு 8 மாசம் டைம் இருந்ததா சொல்றாரு அடிக்கடி, ஏன் மென்ஷன் பண்ணாரு அத 8 மாசம் ஜி வெறும் ரைட்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு 8 மாசம் கொடுக்குறாங்கன்னா சினிமால, அதுவும் தமிழ் சினிமால வந்து மிகப்பெரிய விஷயம் தமிழ் சினிமா.